ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ESL வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபக் தாங்கரிக்கு தேங்க்யூ சொல்லிட்டாங்க சென்னை எஃப்சி அண்டு மைக்கேல் சூசியராஜ். பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான்லேருந்து கேபிஎஃப்சிக்கு மூவ் ஆகிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தீபக் தாங்கரி பற்றி பேசிடலாம். தீபக் தாங்கரி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எஃப்சி விட்டு லீவ் ஆகிட்டார். நன்றி போஸ்ட்டையும் சென்னை எஃப்சி போட்டுட்டாங்க. இப்போ வந்து விக்கிபீடியாவில் செக் பண்ணிங்கன்னா தீபக் தாங்கரி ஏடிகே மோகன் பகான் பிளேயர்னு போட்டிருக்கு. இன்ன வரைக்கும் ஏடிகே மோகன் பகான் ஆகட்டும், தீபக் தாங்கரி ஆகட்டும், எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே அவங்க ரெண்டு பேருமே கொடுக்கல. பட் இருந்தாலும் விக்கிபீடியா பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏடிகே மோகன் பகான் பிளேயர் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் தான். பிகாஸ் ஏடிகே மோகன் பகான் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்ததால் தான் பார்த்திங்கன்னா தீபக் தாங்கரி வந்து சென்னை எஃப்சி விட்டு லீவ் ஆகிறாரு. ஏடிகே மோகன் பகான் கொடுத்த கான்ட்ராக்டால் தான். எப்படி அமரிந்தர் சிங்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து மும்பை சிட்டி எஃப்சிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் தீபக் தாங்கரிக்கு கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் அஃபிஷியல் நியூஸ் மட்டும் தான் விடலை. ஆல்ரெடி வந்து சைன் பண்ணிட்டார் ஏடிகே மோகன் பகானுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகானில் தீபக் தாங்கரிக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். சென்னை எஃப்சிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சான்ஸ்ன்றது வந்து மோஸ்ட்டாக கொடுக்கல, லாஸ்ட் சீசன் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஏடிகே மோகன் மாதிரி ஒரு பெஸ்ட் டீமுக்கு இவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட், சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஏடிகே மோகன் பகானில் ஆல்ரெடி வந்து அவங்க பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க சைன் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாமே பெஞ்சுக்கு தான். ஆல்ரெடி ஸ்ட்ராங் டீமுக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. எல்லா பிளேயருமே இப்போது அமரிந்தர் சிங் சைன் பண்ணாங்க. அரிந்தம் வந்து ஒரு பெஸ்ட் கோல் கீப்பர், அவரும் பெஞ்சுக்கு தான் போயாகணும். அதே மாதிரி தான் தீபக் தாங்கரி வந்து பெஞ்சுக்கு தான் போவார் மோஸ்ட்டாக. அவங்க வந்து பெஞ்சும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மெயின் விஷயம். நெக்ஸ்ட் சீசன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே ஆஃப்லாம் வருவாங்க. கப்படிப்பானா தான் தெரில, பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் சூசியராஜ் வந்து கேபிஎஃப்சிக்கு போகிற மாதிரி நிறைய ரூமர் கிடச்சிருக்கு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் இந்தியாவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் சூசியராஜ் இஸ் கோஸ் டு கேபிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மைக்கேல் சூசியராஜுக்கு 2024 வரைக்கும் கான்ட்ராக்ட்ன்றது இருக்குது. 2024 May 31 வரைக்கும் அவருக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவரை வந்து கேபிஎஃப்சி சைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புன்றது கம்மி தான். அவருக்கு பார்த்திங்கன்னா டீமுக்கும் சேலரி கொடுத்துட்டு இவரையும் கொண்டு வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டம் கேபிஎஃப்சி மாதிரி டீமுக்கு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் சூசியராஜும் வரமாட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏடிகே மோகன் பகான் மாதிரி ஒரு பெஸ்ட் டீமில் வந்து இருக்கார். அண்ட் அவருக்கு வந்து சான்சஸ்ன்றது வந்து கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு கீ பிளேயராகவே இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான் லீவாக வரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிகே மோகன் பகானே பார்த்தீங்கன்னா அவரை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு கீ பிளேயராக வந்து அவரை வச்சுட்ருக்காங்க. லாஸ்ட் சீசன் வந்து இன்ஜுரியால் விளாட்ல, பட் வந்து அவர் வந்து ரிகவர் ஆகிட்டார். கீ பிளேயர் கண்டிப்பாக ஏடிகே மோகன் பகான் பார்த்தீங்கன்னா மொக்க பிளேயரே விட மாட்டாங்க. ஒரு கீ பிளேயரை விடுவாரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட், விட மாட்டாங்க. ஆல் கைஸ், இந்த வீடியோ புதுசாக லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மோஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்க்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சின்னா அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.